அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டார்கள். அந்த படம் ஏதோ ஒரு படமாக இருக்கிறது, அது உண்மையான படம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது அடிக்கடி சந்தித்ததிலே நானும் ஒருவன். அம்மாவை சந்தித்தது யாருமே இல்லை. இந்த அளவுக்கு உடல்நலம் தேறி அவர் ஒரு பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு இருந்தால் ஏன் அப்பொழுதே மக்களை சந்திக்க விட்டிருக்கக்கூடாது, அல்லது மக்கள் கவனத்துக்கு அவை கொண்டு வந்திருக்கக்கூடாது என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. என்னை கேட்கிறார்கள், ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் பேட்டி கொடுத்தவர்கள், நன்றாக இருக்கிறார், பழச்சாறு அருந்துகிறார் என்றெல்லாம். இந்த செய்தியை பார்க்கிற போது அந்த படத்தை நானே பார்த்தேன், என் நண்பர்கள் பார்த்தார்கள், நாங்களெல்லாம் திரைப்படத்தில் இருக்கிறவர்கள், மாஃபிங் செய்வது எப்படி, இல்லை உண்மையான படம் எது என்பது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அது உண்மையான படமாக இருந்தால் கூட காலம் தேதி நேரம், இது உங்கள் செல்ஃபோனில் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அது நேரத்தோடு வரும், ஒரு தேதியோடு வரும், அதில் தேதி இருக்கும், நேரம் இருக்கும், டைம் இருக்கும். அதை ஏன் இல்லாமல் மொட்டையாக ஒரு படத்தை காட்டுறது நம்பிக்கைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. அதே போல் அம்மாவின் பின்னால் இருக்கிற அந்த பாம் ட்ரீ என்று சொல்லப்படுகிற ஒரு அழகு வைக்கப்படுகிற ஒரு மரம், அது அம்மாவோடய வீட்டில் இருக்குது. ஆனால் இரண்டாவது மாடியிலே அம்மா மருத்துவமனையில் இருந்தார், சிசியூவில் இருந்தாங்க. உடல்நலம் தேடி மூன்றாவது மாடிக்கு மாறிவிட்டார்னு சொல்கிறார். மூன்றாவது மாடி என்பது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கணக்கிலே பார்த்தால் ஒரு 40 அடி வரும், அல்லது ஒரு 50 அடி வரும். 50 அடி உயரத்திற்கு வளர்கிற பாம் ட்ரீ எங்கே இருக்கிறது எனக்கு தெரியல. என் வீட்லேயும் இருக்குது பின்னால் அந்த பாம் ட்ரீ. இந்த பாம் ட்ரீன்றது மரம் வந்து ஒரு அளவுக்கு தான் வளரும், 40 அடி வளர்கிற மரம் பாம் ட்ரீ இல்லை. ஸோ அதனால் அந்த படம் இல்லத்தில் எடுக்கப்பட்ட படமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதுபோக ஊடகங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு செயின் ஸ்நாச்சிங் என்றால் கூட அது ஒரு செயினை அறுத்துக்கிட்டு ஓடனா கூட அது எங்கேயாவது இருக்கிற ஒரு வீடியோ வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்றைக்கி அம்மா இல்லத்திலேருந்து மருத்துவமனைக்கு போனாங்க, இல்லை வீடு அவங்க வீட்டில் இருக்குது, வீதியில் கேமரா இருக்குது, அந்த வீதியில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கேமரா இருக்கிறது, அண்ணா சாலையில் இருக்கிற ஜெமினியிலே ஒரு 24 கேமராக்கள் இருக்கிறது, மருத்துவமனையில் கேமரா இருக்கிறது. இதையெல்லாம் அழித்து விட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் காட்ட வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இந்த உண்மையெல்லாம் கண்டறிய வேண்டிய கடமை நீதி அரசரான விசாரணை கமிஷனுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கண்டறிந்து மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து மீண்டும் ஒரு முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு இன்றைக்கு கூட கட்சியிலிருந்து பலரை நீக்கியிருக்கிறது, இன்னும் பலரை நீக்கக்கூடும். அதற்கு முன்பாக அனைவரும் மனம் திருந்தி தயவு செய்து, நேற்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன் கர்நாடகாவில், ஒரு சோர்வு தெரிந்தது. என்னை விட்டுவிடுங்கள், நான் ஆசைப்படவில்லை, இது என் வேலை அல்ல, நான் எதற்கும் ஆசைப்படுங்க, நான் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் பற்று இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். அப்புறம் அவர் பின்னால் எதுக்கு போகணும், அவரை நம்பி எதற்கு கட்சி பண்ணணும், கட்சி பண்ணுறது கட்சி இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க. தயவு கூர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தலைமையை நிர்வகித்து அந்த தலைமையை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அங்கிருந்து இரட்டைகளை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான அதிமுக என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற, இன்னும் அம்மாவின் மரணத்தில் இருக்கிற உண்மைகளை வெகு விரைவிலே கொண்டு வர வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறார், அம்மா பின்னாலே இருப்பது என்னவென்று பார்ப்பதற்காக எடுக்க சொன்ன படம், இதை முக்கியமாக நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அம்மா பின்னாலே இருக்கிறதுன்னா அம்மாவுக்கு கண்ணாடி பார்க்காதவங்களா? ஒரு கண்ணாடி வச்சா கூட முன்னாடி தெரியுமே பின்னாடி என்ன இருக்குன்னு. அவங்க பார்க்காத கண்ணாடியா? எங்களுக்கெல்லாம் மூத்த கலைஞர் கண்ணாடி எப்படி இருக்கணும், அவங்க அரை மணி நேரம் செய்தியில் பேசினாங்கன்னா 2 முறை உள்ளே போயிட்டு வருவாங்க அவங்களோட முகம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. அப்படிப்பட்ட ஒருவரை, மிக தெய்வமாக தாயாக நினைக்கிற ஒருவரை, ஆடை கூட கலைந்திருக்கிறது, அதை கூட சரி செய்ய முடியாமல், ஒருவேளை பின்னாலே இருப்பதை பாருங்கள் எடுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தாலும் எடுத்ததை அழிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அதை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் அது என்ன சூழ்ச்சி? அதை வைத்திருக்கலாமா? பின்னால் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க, அதை வச்சிருப்பார் ஒருத்தர், வைத்திருந்தால் ஏதோ திட்டம் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்பதை மக்கள் உணர்கிறார்கள். கிருஷ்ணப்பிரியா வந்து சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ வந்து சசிகலா தான் எடுத்தது, அது விவேக் மூலமாக வந்து வெற்றிவேலு போனதா, ஸோ எடுக்கப்பட்ட வீடியோன்றது உண்மைன்றது தெரியலைங்களா? அந்த உண்மை தான் அவங்க சொல்கிறாங்களே. இது அம்மா ஏன் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டது கூட எனக்கு கேட்டது தொலைக்காட்சியில், இதை யா எதுக்கு எடுக்க சொன்னாங்க அம்மானு, பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுக்க சொன்னாங்க. பின்னால் என்ன செவரு தான் இருக்கும், வேறு என்ன இருந்துற போகுது? அப்படியே பின்னால் இருக்கிறத பார்க்கறதுக்கு சொன்னாலும் ஒரு பாவம் ஒரு பரிதாபம் இருக்கிறது. இப்போ ஒரு பெண்மணிங்க நிறைய பேர் இருக்குங்க, எந்த வீடியோ எடுத்திருந்தாலும் அது இல்லத்தில் எடுக்கப்பட்டதான்னு நான் கேட்குறேன். அது ஒரிஜினலாக இருந்தால் தேதியோடு காட்டுங்க, முதல் பிரதி எங்கே இருக்கிறது, முதல் பிரதியில் தேதி இருக்கும், அதை நான் உங்களுக்கு அமைச்சாலும் உங்களுக்கு தேதியோடு தான் வரும், அதை இன்னொருக்கு நான் அமைச்சாலும் தேதியோடு தான் வரும். தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது, இன்றைக்கி யாரும் இல்லைன்னு ஏமாற்ற முடியாது.
யாருக்கு ஆரம்பித்தாலும் நேரம் தேதி அதெல்லாம் செல்ஃபோனில் இருக்கும். அந்த படம் என்றைக்கு எடுக்கப்பட்டது? அந்த உண்மையான முதல் படத்தை நிச்சயமாக தேர்தல் ஆணையம், அதாவது அந்த நீதி அரசர் கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அமைச்சர்களோட ஆலோசனை நடத்தின வீடியோ கூட இருக்குன்னு வெற்றிவேல் சொல்றாரு சார், அதையும் வெளியிடுவேன் தான் சொல்றாரு. எனக்கு தெரிந்தவரை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை. அமைச்சரோடு மருத்துவமனையிலே அம்மா ஆலோசனை செஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லல சார். அமைச்சர்கள் கூட இவங்க ஆலோசனை பண்ணாங்க, அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை இருக்கு போறணும், அப்ப இவங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும். அமைச்சர் யார்? யார் இவங்க? இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது தனியா நடத்தினா கேட்பாங்க. அன்றைக்கு பயம் இருந்தது. தயவு செய்து ஊடக நண்பர்கள் நான் சொல்வதெல்லாம் எனக்கும் சேர்த்து இவர்கள் சொல்லுகிற செய்தியை வந்து நாங்கள் வெளியே சொல்லுவோம். அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்தது, மரியாதை இருந்தது. ஏன் என்று கேட்டால் அந்த பயம் வந்து மீண்டும் அம்மா வந்தால் இந்த குடும்பத்தின் கை ஓங்கி இருக்கும், தண்டனை நமக்கு கிடைக்கும் என்கிற அச்சம் அனைவருக்கும் ஏன் ஓபிஎஸ் அண்ணன் உள்பட இருந்தது. அதற்காக கட்டுப்பட்டு தான் எல்லாமே இருந்தாங்க. நான் பிரியவே இல்லையே. நான் இப்படி நடந்தால் இப்படி இருந்தால் ஒதுங்கி இருப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அது இப்போ அவங்க இல்லை. ஆட்சி இல்லாமல் வேறு ஒரு ஆட்சி தான் இப்போது. நான் நினைத்த, நான் அம்மா விட்டு விட்டு போன ஆட்சி, இப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க. நான் இருப்பதாக இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த கட்சி உடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சார். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சரியான முறையில் செயல்படுதுன்னா செயல்பட விட வேண்டும். நான் சொல்றது வந்து யார் விடல சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் அவங்களுக்கு. இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது யாரும் தெரியுங்களா? என்ன முதலமைச்சரை இருக்கக்கூடிய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது யார்? அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க. எங்க தேர்ந்தெடுத்தாங்க? யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? யாரால் கை காட்டப்பட்டது? எங்க யாரால் கைப்பட்டு? சட்டமன்ற உறுப்பினர் எழுதி கொடுத்தாங்க. கடிதம் கொடுக்கறதானே? அந்த கடிதம் பார்த்துருப்பீங்கன்னு அந்த வீடியோ நான் பார்க்கலங்க. நான் பார்க்க வீடியோ எனக்கு காட்ட தெரியாது. ஆனால் பத்திரிகை கொடுத்து கவர்னர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று சட்டமன்ற உறுப்பினர் அமர வைத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது. நீங்க சொல்றீங்க அந்த குடும்பத்தில் பின்னால யாரும் போகாதுன்னு சொல்றீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாரையும் சார், எல்லாரையும். அவர் பின்னால் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற அனைவருமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. திருச்சியில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச சம்பவம் சொல்கிறேன். இங்கே லாயலா காலேஜில் பையன் படிச்சுட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச தம்பி. அந்த அம்மா பாவம் வீட்டு வேலை செஞ்சு லாயலா காலேஜ் பையனுக்கு படிக்கிற பையனுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அதை மாதம் மாதம் கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு போஸ்ட்மேன். அதுக்காக போஸ்ட்மேன் பணம் கொடுத்தார், அவர் தான் என் தெய்வம்னு சொல்லக்கூடாது. கொடுத்து அனுப்புவது தாய், அங்கேருந்து அம்மா கொடுக்குறாங்க வேலை பார்த்து. அதை கொண்டு வந்து கொடுக்கறது போஸ்ட்மேன். அந்த வேலையை அந்த குடும்பம் சரியாக செய்தது. கொண்டு வந்து கொடுக்குற தகவலை தெரிவிக்கிற, தகவலை பரிமாறுகிற, அது அம்மாவால் இறங்கி ஒரு ஒருத்தரையும் வர முடியாது, ஒருவர் சந்திக்க முடியாதுன்னு தான் உண்மை. இது இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாருமே வந்து அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. இதை வந்து நான் கொடுக்கும்போது கொடுத்த வந்து அந்த போஸ்ட்மேன் தான் என் தெய்வம்னு ஒரு மாணவன் சொல்லுவானே. உழைச்சி அனுப்புற தாய் அங்க இருக்கிறாரு சார். ஒட்டு மொத்தமா என்ன கொண்டு போற முதலமைச்சர் கூவத்தூர்ல சொன்னது இவர் தான் முதலமைச்சர். அன்னைக்கே கட்சி உடைக்க பார்த்தாங்க. அவங்க இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நிக்க வச்சு போனதுக்காக நம்ம அவங்களுக்கு அடிமையாயிட முடியாது. இல்ல இப்ப அந்த அரசு வந்து சரியான முறையில செயல்படணும். ஆமா, நிக்க வச்சவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க சொல்லுங்க. இல்ல, நிக்க வச்சவங்க தான் இன்னைக்கு வந்து இவரை நிக்க வச்சாங்கன்னு உண்மையை சொல்ல முடியுமா? என்ன செயல்படல நீங்க சொல்லுகிற போது அது செயல்படாம சில விஷயங்களை வந்து நாம வந்து மத்திய அரசு செய்ய வேண்டிய திட்டங்களை மத்திய அரசு கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மாநில அரசு செய்ய வேண்டிய உரிமை சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமையை இவர்கள் இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற, நான் தவறுனா தவறுன்னு சொல்லுவேன், இதை தவறாக செய்கிறாங்கன்னு தவறுன்னு சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இன்னும் எலாபரேட்டாக இருந்து இந்த கட்சி உடையாமல் இருந்தால் இன்னும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வரும் என்பது தான் என்னுடைய ஏற்கனவே. மன்னிக்க வேண்டும், உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து 2003 அண்ணன் ரஜினி அவர்களுக்காக களமிறங்கியவன். அவரும் கட்சி ஆரம்பிக்கல, நானும் அப்போ அதிமுகவில் தொண்டனா இல்லை. நான் நாலில் தான் அதிமுக தொண்டனா மாறுறேன். மூணா வந்து எம்பி தேர்தல் வருகிற பொழுது அவர் நதிகளை இணைப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவருக்காக நான் பணியாற்றிவேன். அப்பொழுதுலேருந்து அவர் கூட இருக்கார். இப்போ கூட இந்த பிறந்த நாள் கூட என்னோடு தொலைபேசியில் அண்ணன் தொடர்பு கொண்டு பேசினார். நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி கொண்டோம், பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு அவர் ரசிகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி 31ஆம் தேதி அந்த ரசிகர்கள் மகிழ்கிற அளவில் அவர் இது ஓப்பன் தான். நிறைய தடவை எல்லாரும் சொல்கிறாங்க யார் வேணாலும் வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆர்கே நகரில் சொன்ன மாதிரி தான்,
யாரை அங்கீகாரம் மக்கள் செய்வார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த அங்கீகாரம் ரஜினி அண்ணனுக்கு கிடைக்குமானால் வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். அவர் ஆரம்பிக்கிற எடுக்கிற முடிவை பொறுத்த விஷயம் இது. ஆனால் இன்றைக்கே நிறைய பேர் கட்சி மாற ஆரம்பிச்சிட்டாங்க, அணி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செய்தியை பார்த்தாலே திருநாவுக்கரசர் ஆகட்டும் அல்லது சகோதரர் திருமாவளவன் ஆகட்டும், அவங்களோட செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது. உடனே அணி மாறலாமா? ஆமாம், இதே அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த நண்பருக்கு என் வாழ்த்துக்கள். இதே அம்மாவுடைய உடல் ராஜாஜி ஹாலிலே வெளியிலே கிடக்கிற போது என்னை கட்டி பிடித்து அழுதவர் யார் என்று அவரே போய் கேளுங்க. அவர் தான் அழுதார், இந்த குடும்பம் இப்படி பண்ணது பாருங்கன்னு குடும்பத்து பேரையே சொன்னார். என்னை கட்டி பிடிச்சி அழுதார். இன்னைக்கு வர சொல்லுங்க, இதே வீட்டில் தான் நான் இருக்கேன், தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே வர சொல்லுங்க, கட்டி பிடிச்சி அழுதாரா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. இந்த குடும்பம் வழி நிற்குது பாருங்கன்னு கையை காமிச்சார் என்கிட்ட, எப்படி சுற்றிட்டு நிற்கிறாங்க பாருங்கன்னு அழுதார். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ஓபிக்கு எதிரி, ஓபி அங்கே இருந்தார். அப்போ ஓபி விலகினவுடனே ஓபிக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். வீடியோ பற்றி பேச எனக்கு அதிகாரம் இல்லைனா என்னையே கூட்டு போனார் பிரச்சாரத்துக்கு. ஆமாம், இப்போ இரட்டையில் கிடைத்த பிறகு நான் சந்திக்கவே இல்லையோ உங்களை, நான் இரட்டையில் கிடைத்த பிறகு உங்களை சந்திக்கல. கண்டிப்பாக அவங்க தான், அவங்க தான் கட்சி, அவர் தான் கட்சி. இந்த கீழ நகர் வந்து இல்லை சத்தியமா இல்லை, உண்மையாக அதிமுகவின் கோட்டை தான் அங்கே ஐசிறி கணேசன்லேருந்து வந்து ஜெயித்த ஒரு இடம் தான். அங்கே இருக்கிற பாமர மக்கள் அதிமுக காரர் தான். இங்கே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், சற்று நாட்களுக்கு முன்பாக இதே டிடி விஜயநகரனை இதே கட்சிக்காரர்கள் சென்று அவரைத்தான் வேட்பாளர் என்று அறிவித்தார்கள். இதற்கு பிறகு இன்றைக்கு பார்த்தால் ஒரு நவீன முறையிலே இன்றைக்கும் பணம் பணம் செட்டில் ஆகலை, சித்து வேலை இன்னும் பெரிய பெரிய ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க அவங்க. இது உண்மையை வந்து வெகு விரைவிலே அந்த ஆர்கே நகர் மக்களே தொலைக்காட்சி சந்திக்க வேண்டிய நேரம் ஒன்று வரும்.